வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாப்பதம் இயல் இரண்டில் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்து தமிழ் புக்கில் இந்த பாடம் இருக்குது, பாடத்தை பார்க்கலாமா? ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னென்னா, ஈ பூ கை ஆகிய எழுத்துக்களை கவனிங்கள். ஒரு எழுத்தாக இருக்குது, இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஒரு எழுத்தே பொருள் தரும் ஐன், அதாவது ஒரு எழுத்து வந்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி. இப்போ இது வந்து பொருள் தரும், ஈனா ஈ அந்த பூச்சி, பூனா மலர், கைனா நம்ம கை, இந்த மாதிரி பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் வந்து என்ன பண்ணியிருக்காரான்னா, தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காராம். இவற்றில் தோ நோ தூ ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்தாக அமைந்துதான். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 42 ஓரெழுத்து ஒரு மொழி. ஆ இ ஊ ஏ ஐ ஓ இப்படி நமக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ஒரு எழுத்து தான், அதுக்கு பொருள் இருக்குது. இப்படி 42 இருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அடுத்த பாடத்துக்கு அடுத்து போவோம். பகுபதம். பகுபதம் அப்படின்னா என்னென்னா, வேலன் படித்தான் இந்த மாதிரி சொற்களை பார்க்கணும். இதில் வேலனை பிரித்தா வேல் அன் அப்படின்னு பிரிக்கலாம், படித்தான்கிறத பிரித்தா படி கித் இத் அன் அந்த மாதிரி பிரிக்கலாம். இப்படி சின்ன சின்னதாக பிரிக்கிறது தான் நமக்கு பகுபதம். இப்படி பிரிக்க முடியாத சொல் பகாபதம்னு வந்துடும். இது வந்து பிரிக்கலாம், சரியா? இப்படி பகுபத உறுப்புகள், இதுக்கு என்ன பேர்னா பகுபத உறுப்புகள், இந்த மாதிரி பிரிக்கிறது. இந்தந்த எழுத்துக்கள் தான் பகுபத உறுப்புகள். இது என்னெல்லாம்னு பார்க்கலாமா? இந்த பகுபதம் வந்து பெயர் பகுபதம், வினை பகுபதம்னு ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். பெயர் பகுபதம் வந்து எப்படின்னா, இதில் வந்து 6 வகைப்படுத்தலாம். அதாவது பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு 6 வகை. பொருள் அப்படின்னா என்னென்னா, பொன் இதை பிரிக்கிறது பொன் அன் வரும், பொன்கிறது ஒரு பொருளை குறிக்கிறது, அதான் பொருள். இடம்னா இப்போ நாடுங்கிறத நாடு கூட்டல், அப்போ நாடுங்கிறது ஒரு இடத்தை குறிக்கும். காலம்னா சித்திரையான் அப்படிங்கிறத சித்திரை ஆண், அப்போ சித்திரைங்கிறது ஒரு காலத்தை குறிக்கும். சினை இப்போ கண்ணுங்கிறத கண் அன், அப்போ கண் வந்து ஒரு உறுப்பு சினை. பண்புனா இனியன், இனிமை அன், அப்போ இனிமைங்கிறது அதனுடைய பண்பு. தொழில் உழவன், உழவு அன், உழவுங்கிறது தொழில். இந்த மாதிரி 6 வகை பிரிக்கலாம். வினை பகுபதம் வந்து பிரிப்பு கிடையாது, பகுபதாக அமையும் வினை சொல் வினை பகுபதம், அதாவது ஒன்கின்றான் ஒரு செயலை குறிக்கிறது, இதுதான் வினை பகுபதம். இப்போ பகுபத உறுப்புகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்படி பிரிக்கும்போது அதுக்கு என்னென்ன பெயர், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம், இவ்வளவும் பகுபத உறுப்புகள். இப்போ ஃபஸ்ட்டு பகுபதத்தை பற்றி பார்க்க போகிறோம், பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். பகுதி அப்படின்னா என்னென்னா, முதல்ல அமைக்கூடிய சொல். முதல்ல அப்படின்னா என்னதுன்னா, இப்போ வந்து செய்தான் இருக்குது, செய் இத் ஆண், இதில் வந்து முதல்ல வருது இந்த செய் அப்படிங்கிறது தான் பகுதி. இது முழுதும் என்னென்னா கட்டளையாக அமையும், ஒரு செயலை குறிக்க மாதிரியே அமையும், இதுதான் வந்து பகுதி, கட்டளையாக அமைகிறது. அடுத்து பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றை காட்டுவது விகுதி. இப்போ அந்த பிரிக்கும்போது கடைசியாக வருது, இப்போ தற்கா இது வந்து பகுதினா இது விகுதி, இது பகுதினா இது விகுதி, பகுதி விகுதி, இந்த மாதிரி வர்றது தான் இது விகுதி. வந்து பொதுவாக முடிக்க மாதிரி இருக்கும், உண்டான், சென்றான், போன அந்த மாதிரி இருக்கும். அடுத்து திணை பால் அப்படின்னா பால்னா ஆண்பால், உண்டாள்னா அது பெண்பால், அந்த மாதிரி. அடுத்து பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. இடையில்னா இப்போ இந்த உண் ஆண்கு நடுவில் வரும், கின்றுங்கிறது எனது இடைநிலை. அடுத்து பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். இப்போ சந்திங்கிறத பார்க்கலாமா? இப்போ நான் உங்களுக்கு எழுதி கேட்டிருக்கேன், இப்போ செய்தான்ங்கிறது செய் இத் ஆண், இல்லை செய் வந்து பகுதி, ஆண் வந்து விகுதி, இத்து வந்து இடைநிலைன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சந்தி பார்க்கும்போது இப்போ படித்தான் அப்படிங்கிற இன்னொரு இத்து வந்துடுவாங்க, ஒரு இடைநிலையும் ஒரு பகுதிக்கும் நடுவில் வர்றது சந்தி. இதேமாதிரி அடுத்து சாரியை, சாரியன்னா இடைநிலைக்கு விகுதிக்கு நடுவில் வருது, இருக்கா? படித்தான், படித்தனர், படி இத் இத் அன் அர். இப்போ இது வந்து இடைநிலை, பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி, அதாவது இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில் வர்றது சந்தி, அதாவது விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது சாரியை. நல்லா புரிஞ்சுக்கிடணும். அடுத்து வந்து என்ன, விகாரம். விகாரம்னா என்ன அப்படின்னா, பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலில் ஏற்படும் மாற்றம்.
இப்போ வந்து மாறுது, எப்படி மாறுது, இப்போ வந்தான் அப்படிங்கிறதுக்கு வேயை வந்து வேன் போட்டால் அங்கே பொருள் வராது, அப்போ வான் போட்டால் தான் பொருள் வரும். அந்த வா அப்படி போடும்போது மாறுது, வே வந்து வாவா மாறுது தான் விகாரம், விகாரப்பட்டது. அதேமாதிரி கண்டான்னா கான் இட்டு அப்படி வரும், வந்தானுங்கிறதுக்கு வா இட்டு. இப்போ இதில் வந்து இது பகுதி, இது சந்தி, இது இடைநிலை, இது சாரியை, இது விகுதி. ஆண்பால்னால் இது ஆண் வந்திருக்கு, வந்தனன் அன் இப்போ வந்தனல் அப்படின்னா பெண்பால் வினைமுற்று, வினைமுற்றுனா முடிஞ்சிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறத அர்த்தம். அடுத்து பார்க்க போகலாமா? அடுத்து பகாபதம். பகாபதம்னா மரம், கலனி, உன், எழுது ஆகிய சொற்களை கவனிங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் தான் பகாபதம். இவை வந்து அடிச்சொல் இல்லைன்னா வேர் சொல்லாக இருக்கிறது, அதாவது பிரிக்க முடியாது. பிரித்தாலும் பொருள் தராது. பெயர், வினை, இடை, உரி ஆகிய நான்கு வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு. பெயர் பகாபதம், நிலம், நீர், நெருப்பு இதெல்லாம் நினச்ச முடியாது, பிரிக்க முடியாது. இது பெயர், இதோட பெயரை குறிக்கும். வினை பகாபதம்னா நட, வா, படி, ஒரு வினை செயலை குறிக்கும். இடை பகாபதம் மண், கொல், தில், போல். உரி பகாபதம்னா உரு, தவ, நனி, களி இவ்வளவும் பகாபதங்கள். அப்போ பகாபதம் வந்து என்னென்னா பிரிக்க முடியாது, பகுதி விகுதியாக பிரிக்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் பாடத்தில் இடம்பெற்றிருக்க சொற்களை எடுத்து பகுபதம் பகபதம்னு பிரித்து காட்டி பார்க்கணும். சரியா? மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்து தெரிவிக்க நன்னூலின்படி தமிழ்நூலில் ஓரெழுத்து ஒரு மொழி எண்ணிக்கை எத்தனை? எத்தனை பார்த்தோம்? 42. அங்கே 42 எழுதலாமா? எழுதினான் என்பது என்னது? என்ன பகபதம்? பெயர் பகபதமா, வினை பகுபதமா? வினை பகுபதம், ஏன்னா வந்து பெயர் வரல, இந்த வினை பகுபதம்ங்கிறத நீ இங்கே எழுது. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுதி உறுப்பு என்னது? இடைநிலை தான் காலத்தை காட்டும். அடுத்து போகிறதுக்க பகுப்பதம்னா பெரியார், வினை பகுபதம்னா வாழ்ந்தான், இடை பகுபதம்னா மண், உரி பகுபதம் நனி. இப்போ நீ வந்து இதை நினச்சின இதுக்கு நீங்கள் எழுதணும். என்ன எழுதணும்? இந்த போவால் பிரிச்சிருக்கு, போ பகுதி, இவ் வந்து இடைநிலை, ஆள் வந்து விகுதி, நடக்கின்றான் நட பகுதி, இக்கு இக்கு வந்து சந்தி, கின்று வந்து இடைநிலை, ஆண் வந்து விகுதி. இப்போ இதை நீங்கள் எஞ்சினோம் பிரித்து பகுபதம் உறுப்பிடுதலாம். பார்த்தானே எப்படி பிரிக்கலாம்? பார், இத், இத், ஆண். அப்போ பார் வந்து பகுதி, இத்து வந்து சந்தி, இத்து வந்து இடைநிலை, ஆண் வந்து என்னது? விகுதி. பாடுவார் எப்படி பிடிக்கலாம்? பாடு கூட்டல் இவ் கூட்டல் ஆர். பாடு வந்து பகுதி, இவ் வந்து இடைநிலை, ஆர் வந்து விகுதி. இப்போ கேளிக்கு பதில் எழுதலாமா? ஒரு எழுத்து ஒரு மொழி என்றால் என்ன? உங்கள் பக்கம் எடுத்துவிடுங்க, நற்கா. அதாவது ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பதை தான் முதல் கேள்விக்கு உள்ள உங்களுக்கு விட எழுதிக்கலாமா? அடுத்து பதத்தின் இரு வகைகள் நம்ம இருக்க விட பகுபதம் பகாபதம். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அவையாவை? பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இதை நீங்கள் எழுதுனா போதும். அடுத்து விகுதி எவற்றை காட்டும்? விகுதி வந்து திணை, பால், முற்று, எச்சம் ஆகியவற்றை நிச்சயம் காட்டும். அடுத்து விகாரம் என்பது யாரு எடுத்துக்காட்டுற விளக்கு இருக்குல்லா? இதுதான் விகாரம். இதை வந்து இதிலிருந்து நீங்கள் எச்சனை எழுதி இதை அப்படி இது வரைக்கும் எழுதினா இதான் எடுத்துக்காட்டு. அடுத்து பெயர் பகுதம் எத்தனை வகைப்படும் அவையாவை? இந்த இருக்கா பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் இந்த மாதிரி 6 வகைப்படும். பெயர் பகுதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த பாடத்தோடு முடிந்து அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா?